அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து போனவங்களா? ஏன்னா நீங்க அவங்களுடைய மூதாதைக்கு மூதாதையை சொல்றீங்களே தவிர, அவங்க தமிழ் பேசுபவர்களாகவோ அல்லது தமிழ் நபர்களோடு தமிழ் உணர்வோடு தமிழ் இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவு முறைகளையும் புரிந்து உணர்வு இருக்கிறாங்களான்னு கேட்கறேன். ஒரு விஷயம் நீங்க உணர்ந்துக்கணும், இப்ப கிறிஸ்துவன் ஒரு மதம் இருக்கு. ஓகே, கிறிஸ்துவ மதத்துல எல்லாருமே வந்து ஒரு மொழி பேசுறவங்க கிடையாது. நிச்சயமா பல நாடு பல மொழியில் கிறிஸ்துவ மதம் பரப்பப்பட்டு பேசுகிறாங்க. ஆமாம், அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இஸ்லாம் மதம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உருவான மதம், உலகம் முழுக்க போய் உலகம் முழுக்க தன்னை இஸ்லாமியாக நினைக்கிற அளவுக்கு ஏற்றுக்கிறீங்க. பௌத்தம் ஏற்றுக்கிறீங்க, ஆனால் ஏன் தமிழ் மதத்தை பற்றி ஏற்றுக்க மாட்டீங்க? தமிழ் மக்கள்ன்றது உங்களுக்கு தெரியும், ஷியாமலான்னு சொல்லிட்டு 52களில் ஆண்களே வெளிநாடு போகிறதுக்கு தயக்கமான ஒரு காலம். ஓகே, 52 58களில் இங்கே திருவாரூரில் துளசிந்தரபுரத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, மெட்ராஸில் வளர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து ஒரு அதிகாரியாக இருக்கார். அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவுக்கு படிக்க போகிறாங்க, படிக்க போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தர் திருமணம் பண்ணி, இது வந்து நமக்கு புதுசு இல்லை. ஏன்னா இங்கே கொரியாவுக்கு 2.5 வருஷம் முடி இங்கேருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிருக்கேன், இங்கேருந்து ஈஜிப்துக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க. பல நாடுகளுக்கு தமிழ் பெண்கள் திருமணம் ஆகி போனதை பற்றி படிச்சிருக்கோம், இது நமக்கு புதுசே கிடையாது. அப்போ 2.5 வருஷமாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் வந்து அதை புதுசாக பார்க்கணும்? இது நமக்கு புலம்பெயர்தல், அதாவது புலம்பெயர் மாக்களும் பல்மொழி தேயத்தாரும் பற்றி பேசின தமிழ் இலக்கியங்கள் வரிசைப்படி நமக்கு இந்த மாதிரி உலக நாடுகளுக்கு புலம்பெயர்தல் புதுசு கிடையாது, உலக நாட்களில் திருமண உறவுகள் புதுசு கிடையாது. ஸோ அடுத்த 5 வருடங்களில் எப்படி நீங்கள் ஒரு 65 நாடுகளில் தமிழர்கள் வந்து ஒரு அரசியல் பலம் பெறுவாங்கன்னு எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க? ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு 172 நாடுகளோடு அன்றாடம் தென்புலத்தார்ந்த புலனக்குழு மூலமாக, திரைமையிலிருந்த குழு மூலமாக, ஐஏன்ற குழு மூலமாக, இளந்தமிழ் குழுமா பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒவ்வொரு நாட்டிலையும் குறிப்பாக இந்த கமலா ஹாரிஸு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஆப்பிரிக்காவுடைய தந்தை பின்புலத்தில் வந்தவங்களாக இருந்தாலும் தாய்வழி ஒரு எல்லா குழந்தையும் தாய்வழி ஒருவோட தொடர்பு இருக்கு. அவங்களே போட்டிருக்காங்க, அவங்க நூலில் போட்டிருக்காங்க, அப்பா 7 வயசில் பிரிஞ்சிட்டாங்க, அம்மா தான் எங்கள் கூட இருந்தாங்க. சும்மா அவங்களே கூட அவங்கள பற்றி நீங்கள் பேசுனதுனால நான் சொல்கிறேன். இப்போ கமலா ஹாரிஸை வந்து உலகத்தில் அவங்க முக்கியமாக வல்லரசு நடத்தக்கூடிய அமெரிக்காவின் துணை அதிபராக ஆன பிறகு தமிழ்நாட்டு கட்சிகளில் இருக்கிற தலைவர்களே வரவேற்றாங்க. ஆனாலும் இன்னும் சித்தாந்த ரீதியாக பார்க்குறவங்கலாம் வந்து அவரை தமிழராக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி அவங்கள நீங்கள் தமிழர்னு வரையறை செய்கிறீங்க? நீங்கள் ஒரு கிறிஸ்துவம் பேசுகிறவரை தமிழர்ன்றீங்க, இஸ்லாம் பேசுகிறவரை தமிழர்ன்றீங்க. ஏன் ஒரு சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிற ஒரு சமூகம் தாய்மொழி தமிழ்னு இருக்கிற ஒருத்தங்களை தமிழர்களில் மறுக்கிறீங்க? இல்லை, இப்போ அவங்களுக்கு இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது திராவிடம் கருத்தியில் பேசுபவர்களோ அவரோட தாய்மொழி தமிழா, அவருடைய தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்குறாங்க. தாய்மொழி தமிழ் அவங்க பின்பற்றுறது வேணா நீங்கள் சொல்லலாம். குறிப்பாக இது வந்து பிராமின்ஸை பேஸ் பண்ணி வர்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு திராவிட கழகம் வந்து பிராமின்ஸை வந்து ஒரு வெளியால பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறாங்க, ஆனால் தமிழ் தான் பேசுகிறாங்க. தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை பற்றி பேசியிருக்கிறீங்க, பல முறை நம்ம விவாதம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னும் போது அவர்களே அவங்க ஆரியர்களாக தான் பார்க்குறாங்க, தமிழர்களாக பார்க்க முடியல. இல்லை, உங்கள் தமிழர்கள் இது நமக்கு உங்களுக்கு தெரியும், காமராஜர் காலத்தில் காமராஜர் சீஃப் மினிஸ்டராக வந்த பிறகு அது அவர் சார்ந்த சமூகத்தை முன்னுக்கு வந்தது. ஓகே, அவர் உதவி பண்ணாரோ இல்லையோ, இதுதான் இன்றைக்கும் கமலா ஹாரிஸ் நிலைமையும். கமலா ஹாரிஸ்ன்றவங்க தன்னை தமிழராக எங்கேயும் வெளியே காமிக்கலை. இது இதுவரைக்கும் நடந்து கூட அவங்க பேசி நம்ம ஆனால் தமிழில் பேசுனதை பற்றி இன்றைக்கி சொல்கிறாங்க. நண்பர் டெல்கனேசன் ஒரு பதிவில் வந்து அவங்க என் கூட தமிழில் தான் பேசுகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தமிழ் பேசுகிறத ஒத்துக்கிறாங்க, ஆனால் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க தன்னை அடையாளம் காமிச்சு மாட்டாங்க. நானே ஒரிசா இருந்தப்போ என்னால் எளிமையாக தமிழ் பேச முடியாது. ஒரு ஒரியாக்காரங்க என் கூட ஒரியாக்காரங்க இருக்கப்போ அவங்க எதிர்க்க தமிழ் பேச முடியாது, தனியாக தான் பேச முடியும். ஏன்னா அது ஒரு 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 வேற்றுமை ஃபீல், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் எனக்கே வந்ததுன்னா எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த அம்மா தமிழ் உதவி ஜனா ஆன பிறகு இந்திய நாடு அவங்கள வரவேற்குது. இந்திய நாடு என்ன வரவேற்குது? டெல்லியில் வாழ்ந்தவங்களாம் வரவேற்குது. இந்திய நாடு அவங்க தமிழ்நாட்டில் திருவாரூரில் துளசிந்தபுரத்தை மரபாக கொண்டவருடைய மகள் தான் வரவேற்குது. இது யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த அம்மா வந்து இனிமேல் நடக்கிற தமிழ் கட்சிகளுக்கு கலந்துக்குவாங்கன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வட அமெரிக்காவில் ஃபெட்னான ஒரு மிகப்பெரிய தமிழ் அமைப்பு, அவங்க ஏற்கனவே அழைப்பதை கொடுத்துட்டாங்க, இந்த அம்மா போக தான் போகிறாங்க. அதனால் வந்த பிறகு, அதாவது ஒருத்தன் புகழுக்கு வந்த பிறகு அவனை வந்து ஒரு ஐடலில் பயன்படுத்தி, உன்னில் உங்களுக்கு தெரியும் தேவேந்தர் குல வீரர்கள் சமூகம் அவங்க வந்து இவானோட பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பசுமர் முத்துருமலிங்க தேவர், அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகம். ஆனால் நம்ம அவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆள். தமிழ் தலைமைகளாக மற்றவங்க பார்க்க எல்லாரும் பார்க்கணும்னு விருப்பப்படுறோம், ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அவரை ஒரு சாதி தலைவர்களாக மட்டும் குறுக்கி பார்க்குறாங்க. இல்லை, இன்றைக்கி பிரச்சனை கமலா ஹாரிஸ் பிரச்சனை, கமலா ஹாரிஸ் குடும்பம் வெளிநாடுகளுக்கு போய் பல நாடுகளோட பல நாட்டு மக்களோட திருமணம் பண்ண குடும்பமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி அந்த அவங்க சார்ந்த சமூகமும் அவங்கள பற்றி பேச மாட்டேங்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களும் பேசணும், ஆனால் அடிப்படை ஒரு உண்மை, அவங்க வந்து தாய் வழி இந்திய மரபு,
அதாவது தமிழ் மரபு. அந்த தமிழ் மரபு நிச்சயமாக இது உலகத்தில் இருக்க பல தமிழர்களை வந்து ஊக்குவிக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணால் இது மாற்று கருத்து இருக்கலாம். இது ஒரு நார்வேயில் வசிக்கிற ஒரு பொண்ணுக்கு, ஜப்பானில் வசிக்கிற ஒரு பொண்ணுக்கு, கொரியாவில் வசிக்கிற பையனுக்கு இது மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். அதாவது அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பெண், அதுவும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய உதவி ஜனாதிபதியை வந்து அடுத்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நான் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? ஏன்னா அண்மையில் நியூஸிலாந்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிட்டாங்க. அண்மையில் ஆஸ்திரேலியா எலெக்ஷனில் பழனி தேவர்னு ஒருத்தர் முயற்சி பண்ணி அவர் தோத்துட்டார். ஆனால் அடுத்த தடவை முயற்சி பண்ணுவார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் உதவி தலைவராக வரைக்கும் தமிழில் இருந்திருக்காங்க. இதில் மலேசியாவில் சரவணன் சார் இருக்காங்க. பல ஹோஸ்டலோட பல நாடுகள் இருக்காங்க. இப்போ அடுத்து சீஷல்ஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதவிக்கு தமிழர் வர இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு யூனியனில் வர இருக்காங்க. அதே மாதிரி கரீபியன் சொல்லக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் தீவில் பல இடங்களில் தமிழுக்கு வராங்க. கயானாவில் ஏற்கனவே பிரதமராக மோசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கான அடையாளம் தான். இது நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்லலாம். நீங்கள் அவங்க எந்த அடிப்படையில், அவங்க வேறு மொழியா இல்லை வேறு இடத்துலேருந்து வந்தவங்க இல்லை, அவங்க அந்த அம்மா கமலா ஹாரிஸு உடைய அம்மா வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவங்கிறதுக்கான சான்றிதழ் இருக்குது. அவங்க குடும்பம் தமிழை தான் தாய்மொழியாக வச்சுருக்கிறதுக்காக சான்றுகள் இருக்குது. அந்த முறையில் நம்ம ஏன் மாற்று கருத்து பார்க்குறோம்? ஏன்னா நம்மளே மறுத்தோம்னா இப்போ உலக நாடுகளே ஏற்றுக்குது. உலக நாடுகள் அமெரிக்காவில் பார்க்குறப்ப அவங்க வந்து இந்திய வம்சாவளின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் அவங்க தமிழர் வம்சாவளின்றோம். அதனால் வந்து அவங்கள வந்து இப்போ ஒரிசா பாலு ஐயாவுடைய பார்க்கல அவங்க தமிழ் பேசும் ஒரு பிராமணராக நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போது நான் பிராமணராக பார்க்கல, நான் ஏன் சமூகத்தை பார்க்கணும்? எனக்கு தமிழ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறாங்க. இது என்னுடைய வாதம் இல்லை, அந்த மாதிரி ஒரு வார்த்தை முன் வைக்கிறாங்க. அவங்க வந்து பிறப்பால் வந்து அவங்க ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ அப்படின்னு இருக்கும்போது அவங்க போய் தமிழராக நீங்கள் பார்ப்பீங்கன்னா திராவிடம் பேசக்கூடியவர்கள், பிராமணம் பேசுகிறவங்க தாய்மொழி எங்கேயாவது சமஸ்கிருதம் எழுதுறாங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து அந்த அம்மா தாய்மொழி சமஸ்கிருதம்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நான் உடன்படுவேன். யாரும் சொல்ல மாட்டாங்கங்கிறாங்க. இல்லை தாய்மொழி தமிழாக இருக்க நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி ஆங்கிலத்துக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, அவங்க சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம தான் மாற்றணும். ஏன் அதே சமஸ்கிருதம் பேசக்கூடிய பிராமணங்களில் எவ்வளோ பேர் வரலையா? பாரதி வரலையா? உவே சாமநாதரை தமிழ் வளர்ச்சொடி நம்ம சேகரித்து கொடுக்கலையா? நம்ம வந்து என்னாச்சுன்னா அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த இணையத்தில் எவ்வளோ என்ன கூட தான் திட்டுறாங்க இணையத்தில். ஆனால் மனநிலைக்கு நீங்கள் கடல் என்ன மாதிரி வந்து வேலை செய்யுங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த ஃபாசில் சைட்டு பேசுகிறப்ப அவ்வளோ எதிர்கருத்து இருந்தது. ஆனால் யாராவது ஒரிசா பாலு ஃபாசிலுக்காக பல்கலைக்கழகம் செய்யணும், யாராவது ஒரிசா பாலு அரசு வந்து இதற்கான தனித்துறையை பேசணும், அதை பற்றி பேசுகிறாங்களா? இல்லவே இல்லை. பாறை ஓவியங்களில் வந்து அந்த மாதிரி தொழில் உயிர்ச்சிகள் இருக்குன்னு சொன்னதுக்கு அவ்வளோ கடுமையாக எனக்கு எதிராக பேசுகிறாங்க. களத்தில் இறங்குங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுறது எளிது, வேலை செய்கிறது கஷ்டம். அதுதான் நான் சொல்கிறேன்.